விமானப்படை தளங்களை தகர்த்தெறிந்த விடுதலை புலிகளுக்கு இதை செய்திருக்க முடியாதா? கஜேந்திரன் காட்டம். இனவாத வன்முறையை தூண்ட எவருக்கும் அனுமதி இல்லை, பிரதமர் திட்டவட்டம். விடுதலை புலிகள் முஸ்லிம்களை இன சுத்திகரிப்பு செய்யவில்லை, அரியநேந்திரன் ஆதங்கம். மொட்டு கட்சி அளிக்கும் வேலையை செய்யாதீர்கள், ரணிலிடம் காட்டமாக தெரிவித்த பசில். தென்னிலங்கை இனவாதிகளின் வாய்களுக்கு பூட்டு போடுங்கள், ரணிலிடம் மாவை எடுத்துரைப்பு. ரஷ்யாவில் பாரிய வெடி விபத்து, 12 பேர் உயிரிழப்பு. கொழும்பிலே கட்டுநாயக்கா விமானப்படை தளத்துக்குள் புகுந்து தகர்த்தெறிந்த விடுதலை புலிகளுக்கு, அனுரோபுரம் விமானப்படை தளத்துக்குள் புகுந்து தகர்த்தெறிந்த விடுதலை புலிகளுக்கு வந்து இந்த வடகிழக்கிலே இருந்த பௌத்த அடையாளங்களை தகர்த்தறிவது என்பது மிக சாதாரணமான ஒரு விடயம். நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் அல்ல, இந்த நாடு மீண்டும் ஒரு பேரழிவை சந்திக்கும். கட்டுநாயக்க விமானப்படை தளம் மற்றும் அனுராதபுரம் விமானப்படை தளம் என்பவற்றுக்குள் புகுந்து தகர்த்தறிந்த தமிழீழ விடுதலை புலிகளுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கும் பௌத்த அடையாளங்களை தகர்த்தறிவது என்பது மிகவும் சாதாரண விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆனால் விடுதலை புலிகளிடம் அப்படியொரு கொள்கை ஒருபோதும் இருந்தது கிடையாது, தமிழர்களிடமும் அப்படியொரு கொள்கை இருந்தது கிடையாது எனவும் அவர் ஆத்திரம் வெளியிட்டுள்ளார். தான் வடக்கு கிழக்கிற்கு செல்வதாகவும் அங்கே விகாரிகள் மற்றும் பிக்குகள் மீது கை வைக்க முயன்றால் அங்குள்ளவர்களின் தலைகளுடனேயே கலனிக்கு திரும்புவதாகவும் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா அண்மையில் கூறிய விடயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நமது செய்தி சேவைக்கு பிரத்யேகமாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழர்களை கொலை செய்வேன், தமிழர்களுடைய தலைகளை கொய்வேன் என்று கூறிய இவருடைய கருத்துக்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அத்தோடு அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு மிக மோசமான ஒரு இனவெறி கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற ஒருவராகவே இருந்திருக்கிறார். 2004 பத்தாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த பொழுது அவரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் எங்களுக்கு எதிராக மிக மோசமான இனவெறி கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு வந்த ஒருவர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக நைனாதீவில் இருக்கக்கூடிய விகாரியாக இருக்கலாம், ஆரியகுலத்தில் இருக்கக்கூடிய விகாரியாக இருக்கலாம், அல்லது கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய விகாரியாக இருக்கலாம். தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆளுகையில் இருந்த காலப்பகுதியில் கூட அவை பாதுகாக்கப்பட்டனவே தவிர அவரை எந்தொரு இடத்திலும் வந்தவை சேதப்படுத்தப்படவில்லை. இன்று நைனாதீவி நாகவிகாரையில் இருக்கின்ற விகாராதிபதியோடு இந்த மெர்வின் சில்வா தொடர்புகளை ஏற்படுத்தி விடுதலை புலிகளுடைய காலத்திலே வந்து எவ்வாறு நிலைமை இருந்தது என்று கேட்பாரானால் கூட அவருக்கு ஒரு நல்லறிவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். விடுதலை புலிகள் மிக பலமான ஒரு இடத்தில் இருந்த பொழுது கூட வந்து சிங்கள இராணுவம் விடுதலை புலிகளோடு நெருங்க முடியாத அளவுக்கு மிக பலம் பெருந்திய ஒரு சக்தியாக விடுதலை புலிகள் விளங்கிய காலப்பகுதியில் கூட இந்த பௌத்த கோவில்கள் இங்கே பாதுகாப்பாகத்தான் இருந்தனவே தவிர எந்தொரு இடத்திலும் வந்து அவை சேதப்படுத்தப்படவில்லை. கொழும்பிலே கட்டுநாயக்கா விமானப்படை தளத்துக்குள் புகுந்து தகர்த்தெறிந்த விடுதலை புலிகளுக்கு, அனுரோபுரம் விமானப்படை தளத்துக்குள் புகுந்து தகர்த்தெறிந்த விடுதலை புலிகளுக்கு வந்து இந்த வடகிழக்கிலே இருந்த பௌத்த அடையாளங்களை தகர்த்தறிவது என்பது மிக சாதாரணமான ஒரு விடயம். ஆனால் விடுதலை புலிகளிடம் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை ஒருபொழுதும் இருந்தது கிடையாது. தமிழர்களிடம் அப்படிப்பட்ட ஒரு கொள்கைகள் இருந்தது கிடையாது. மாறாக அது புராதன காலத்திலிருந்து பௌத்தர்களுடைய அடையாளமாக அது இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே விடுதலை புலிகள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். இனவாத கருத்துக்கள் ஊடாக வன்முறையை தூண்ட இந்த நாட்டில் எவருக்கு இனி அனுமதி இல்லை என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இனவாதத்திலும் வன்முறையாலும் மீண்டும் இங்கு ரத்த ஆறு ஓடக்கூடாது என்பதில் அதிபர் உறுதியாக உள்ளார் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இனமத பேதமின்றி நாம் செயற்பட வேண்டும், நாட்டின் பிரஜைகள் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போன்று ஒற்றுமையாக செயற்பட வேண்டும், அப்போதுதான் நல்லிணக்கம் இங்கு நிரந்தரமாகும் எனவும் தெரிவித்துள்ளார். தான் வடக்கு கிழக்குக்கு செல்ல உள்ளதாகவும் அங்கே விகாரிகள் மற்றும் பிக்குகள் மீது கை வைக்க முயன்றால் அங்குள்ளவர்களின் தலைகளுடனேயே கலனிக்கு திரும்புவதாகவும் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையிலேயே பிரதமர் தினேஷ் குணவர்தன மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம்கள் விடுதலை புலிகளால் வெளியேற்றப்பட்ட சம்பவமானது இன சுத்திகரிப்பு அல்ல, மாறாக அவர்கள் பாதுகாப்பாக உயிருடன் இடம் மாற்றப்பட்டார்கள் என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். லங்காஸ்ரீயின் ஒடுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், முதலாவதாக இன சுத்திகரிப்பு யாழ் மாவட்டத்திலே இடம்பெறவில்லை. அந்த இன சுத்திகரிப்பு என்று அவர்கள் கூறுகிற வியாக்கியானம் அல்ல, அது இனத்தை பாதுகாப்பதற்காக அவர்களை ஒரு ஒரு நடவடிக்கையாக அவர்களை உயிருடன்
அவர்களை ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக இடமாற்றம் செய்யப்பட்டதுதான் அன்று உண்மையில் நடந்திருந்தது. அதுக்கான மூல காரணம் என்னவென்றால், 1990 ஆர் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற நேரத்திலே தமிழ் மக்களையும் இஸ்லாம் மக்களையும் பிரித்தாளும் தந்திரத்தை அவர் கையாண்டிருந்தார். அதன் தொடர்பாகத்தான் அந்த ஊர்காவல் படையை உருவாக்கியது நிமித்தமாக முதலாவதாக நடந்த தாக்குதல் 1990 பிப்ரவரி மாதம் என்று நினைக்கின்றேன். அந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது அம்பாறை மாவட்டத்திலிருந்து காரதீவில் ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதல் ஒரே நாளில் காரதீவு, கல்முனை, பாண்டிருப்பு, பெரிய நீலாவணை, கல்லாறு, கோட்டைக்கல்லாறு, களுவாஞ்சிக்குடி, செட்டிபாளையம் என்று ஆரையம்பதி வரை நீண்டு சென்றது. இதிலே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அவர்களை பிடித்து ரோடு வீதிகளிலே சுடப்பட்டு எரிக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்ததுக்கு பிற்பாட்ட காலத்தில் தான் அடுத்தடுத்த படுகொலைகள், உங்களுக்கு தெரியும் கத்திரிக்கொண்டான் படுகொலை, வந்தாரமுலை படுகொலை, இவ்வாறான படுகொலையும் இடம்பெற்றது. இந்த படுகொலைக்கு பின்னணியில் தான் காத்தாங்குடி படுகொலை என்பது அல்லது ஏறாவூர் படுகொலை என்பதும் இந்த தாக்குதலின் நிமித்தமாக இடம்பெற்றது. இவ்வாறான ஒரு தாக்குதல் யாழ்ப்பாணத்திலும் இடம்பெறும் என்ற ஒரு காரணத்தினால்தான் விடுதலை புலிகள் அப்பொழுது அதை மிகவும் ஒரு பாதுகாப்பாக அங்கிருக்கின்ற மக்களை அவர்கள் கையாண்டார்கள் என்பதுதான் உண்மையிலே வரலாறாக இருக்கின்றது. மொட்டக்கட்சிக்கு எதிராக ரணிலுக்கு ஆதரவாக நிமல் லான்சாவால் உருவாக்கப்பட்டு வரும் கூட்டணிக்கு தனது எதிர்ப்பை பொதுஜன பெரமுனவின் நிறுவனர் பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை தனியாக நேரில் சந்தித்து இந்த எதிர்ப்பை அவர் வெளியிட்டுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. உங்களை ஜனாதிபதி ஆக்கியது மொட்டுக்கட்சி, அந்த கட்சியை அழிக்கும் வேலையை செய்ய வேண்டாம் என்று ரணிலிடம் பசில் காட்டமாக கூறியுள்ளார் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் மீண்டும் வன்முறை இனமோதலை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வரும் பௌத்த சிங்கள அரசியல்வாதிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களின் வாய்களுக்கு உடனடியாக பூட்டு போட வேண்டும். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வலியுறுத்தியுள்ளார். இலங்கை பௌத்த சிங்கள நாடு, இங்கே தமிழர்கள் உரிமை கொண்டாட முடியாது. நான் வடக்கு கிழக்குக்கு செல்ல உள்ளேன், அங்கே விகாரிகள் மற்றும் பிக்குகள் மீது கை வைக்க முயன்றால் அங்குள்ளவர்களின் தலைகளுடனேயே கலனிக்கு திரும்புவேன் என்று முன்னாள் அமைச்சர் சில்வா தெரிவித்தார். அவரின் இந்த கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இத்தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மாவை சேனாதிராஜா இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அதாவது பௌத்த சிங்கள அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் இனவாத கருத்துக்களை கக்கி வருவதுடன் மீண்டும் வன்முறையை தூண்டும் இன மோதலுக்கு வழிவகுக்கும் உரைகளையும் ஆற்றி வருகின்றனர். இதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாட்டின் தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்படியான கருத்துக்களுக்கு கிடமளிக்க கூடாது. பௌத்த சிங்கள அரசியல்வாதிகளின் இப்படியான கருத்துக்கள் நாட்டில் மீண்டும் வன்முறையை தூண்டும், இன மோதலுக்கு வழிவகுக்கும். எனவே தமிழ் மக்களுக்கு எதிராக வலிந்து வன்முறையை மோதலை ஏற்படுத்த ஜனாதிபதி இடமளிக்க கூடாது. வடக்கு கிழக்குக்கு வந்து தமிழர்களின் தலைகளை வெட்டி செல்வேன் என்று அநாகரியமற்ற வார்த்தை பிரயோகங்களை வெளியிட்டு மர்வின் சில்வாவுக்கு எதிராக ஜனாதிபதியுடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேவேளை தென்னிலங்கை இனவாதிகளை ஜனாதிபதி கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களின் வாய்களுக்கு உடனடியாக பூட்டு போட வேண்டும். இப்படியான மோசமான செயற்பாடு தொடர்ந்தால் நாம் ஜனாதிபதியுடன் அரசுடன் எப்படி பேச்சு நடத்துவது? இனவாதிகளை ஜனாதிபதி கட்டுப்படுத்தாவிட்டால் அரசுடன் நாம் பேச்சு நடத்த முடியாது. இதை ஜனாதிபதி ரணிலிடம் நேரில் சொல்ல நாம் தயாராக இருக்கின்றோம் என்றார். ரஷ்யாவின் காகஸ் குடியரசின் தாகஸ்தானில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் 12 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் 60 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய நாளிதழான இஸ்வெஸ்டியாவின் டெலிகிராமில் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு சாட்சியின்படி கார்கள் நிறுத்தப்பட்டிருந்த பகுதியில் தீப்பிடித்து பெட்ரோல் நிலையத்திற்கு பரவியதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ரியா நோவிஸ்டி செய்தி நிறுவனத்தால் டெலிகிராமில் வெளியிடப்பட்ட வீடியோ ஒன்றில் ஒரு கட்டிடத்தில் இருந்து தீப்பிழம்புகள் எழுவதை காட்டியது. அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய வெடிவிபத்து ஏற்பட்டு சுமார் 600 சதுர மீட்டர் பரப்பளவில் தீ பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.